வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா February 11. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது டவுன் சேல் இறங்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்பயே செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆனதுனால நமக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட்லேயே இன்னைக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் மேலே வந்துச்சு ஏறுச்சுன்னா மட்டும் பைக்காலாக சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து டவுன் சைடில் தான் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதை விட அடுத்து இன்னமும் டவுனில் இறங்கினால 38,500 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுச்சு. பட் ஒன்ஸ் 38,500 பிரேக் அவுட் பண்ணோன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவரி கொடுக்குது. ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகிட்டே வந்துச்சு. அதனால் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட் ஆனோன்னா நமக்கு கால்ஸ் வர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி நமக்கு இப்போ ஒரு 11:45க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்துருச்சு அப்படின்றதுனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 38,566.70 அப்படின்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு. அதை விட 20 பாயிண்ட் இப்போ கீழே டவுனில் தான் ட்ரேடிங் போகுது. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இப்போ என்ட்ரி எடுக்கலாம். கால் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷன் எடுத்துட்டு இப்போ நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே 2 டார்கெட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட், இந்த கேண்டில்ஸ், பிரேக் அவுட் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்க வேலையா இருக்கும். சோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் ஒரு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் பார்த்துடலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் வந்து மேல இருக்க கிரீன் கலர் லைன் தான் 38,663.10 இருக்கு. சோ 38,664 வருதா, 98 பாயிண்ட் ரீச் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 55 minutes கழிச்சு இப்போ தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஒரு 5 minutes பேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு 12:35 வரைக்கும் கூட நமக்கு பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது. இப்போ 12:40க்கு தான் ஃபர்ஸ்ட் டாரட்டே வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. 38,566 வந்தது 666 ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 38,500 கால் ஆப்ஷன். ஸோ நமக்கு வந்து இது கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு வீக்லி ஆப்ஷன் தான் இது. நம்ம வந்து இந்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 465ல் நமக்கு வந்து பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸாக ஏறிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு 510, 520 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி டேரெக்டாகவும் ஆப்ஷன்லேயே வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். டேரக்ட் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைக்கால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரைஸாக ஏறிட்டே இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 2 o'clock கிட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினால ஒரு செல் காலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ செல் கால் வந்துருச்சு அப்படின்றதுனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 38,660 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு ஒரு 11 o'clock வரைக்கும். அதுக்கப்புறம் பை ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ அகைன் வந்து ஒரு 2 o'clock அப்புறம் பாருங்கள் செல்லிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ 38,660 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டாரட் 563, செகண்ட் டாரட் 466. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடைச்சிருக்க அந்த செல் காலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் வச்சே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல கூட மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்றதை அந்த சார்ட்டை வச்சு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. இப்போ நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு 25 minutes தான் வந்து ஆக போகுது. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் இப்போ ஒரு 2:30க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 38,660 வந்தது நல்லா வந்து 550 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் வித்தின் 30 minutesல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ டவுனில் இறங்குறது இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இறங்குது. மேலே ஏற தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு செல் கால் 2:05க்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணது. நமக்கு ஃபஸ்ட்டு 5 minutesலேயே ஃபர்ஸ்ட் டாரட் கிட்ட வந்தாலும் அப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ண முடியல. பட் இப்போ ஒரு 30th minute, அதாவது ஒரு 25th minute பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.